iMath YouTube சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஹலோ வியூவர்ஸ், சயின்ஸ் ஃபேக்ட் அறிவியல் உண்மையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குளிர்சாதன பெட்டியை அப்படியே வீட்டுக்குள் திறந்து வைத்தால் வீடு முழுவதும் குளிர்ச்சி ஆகிவிடுமா? ஸோ வீட்டில் வந்து நம்ம நிறைய வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுவோம், குளிர்சாதன பெட்டி. ஸோ அதை திறந்து வச்சுட்டா அதுலேருந்து வர கூலிங் வந்து வீட்டு முழுவதும் குளிர்ச்சி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். குளிர்சாதன பெட்டி அப்படியே வீட்டு திறந்து வைத்தால் வீடு முழுவதும் குளிர்ச்சி ஆகிவிடுமா? குழாயில் ஓடும் அழுத்தப்பட்ட பிரியான் திரவம் பெட்டியினுள் சென்று வெப்பத்தை ஏற்று விரிவடைந்து வாயுவாக மாறுகிறது. அப்போது குளிர்சாத பெட்டியினுள் இருக்கும் பொருட்கள் குளிர்வடைகின்றன. இவ்வாறு விரிவடைந்த பிரியான் வாயுவை மீண்டும் அழுத்தி திரவமாக்கும் போது வெப்பம் உண்டாகிறது. இது பெட்டியின் வெளிப்புறம் உள்ள வெப்ப மாற்று வழியாக அகற்றப்படுகிறது. இந்த வெப்பம் வீட்டினுள் காற்றோட்டத்தில் பரவிவிடுகிறது. குளிர்சாதன பெட்டியை சற்று நேரத்துக்கு திறந்து வைக்கும்போது அதிலிருந்து குளிர்ச்சியான காற்று வெளிப்படும். ஆனால் தொடர்ந்து அப்படியே திறந்து வைத்தால் குளிர்சாதன பெட்டியின் வெப்பநிலை உயர்ந்து அது அறை வெப்பநிலைக்கு வந்துவிடும். இதனால் அறையும் குளிராது, பெட்டியில் இருக்கும் பொருட்களும் குளிர்ச்சி அடையாது, மின்சார விரயம்தான் மிச்சம். ஸோ நம்ம வந்து பெட்டியை திறந்து வச்சோம்னா அதிலிருந்து குளிர்ச்சி வெளியே வரும். அட் த சேம் டைம் அந்த குளிர்சாதன பெட்டிக்கு பின்னாடி பக்கம் இருக்கிற அந்த வெப்ப மாற்றி மூலமாக அதில் இருந்தும் வெப்பம் வரும். ஸோ அப்போ ரெண்டுமே இதுவாகும் போது, பேலன்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போயிடும். ஸோ குளிர்சாதன பெட்டியின் பின்புறம் உள்ள வெப்ப மாற்றியை சன்னலில் பொருத்தி வெளிக்காற்று அறையில் உட்புகாவண்ணம் வைத்து பெட்டியை திறந்து வைத்தால் வீடு குளிரும். இதுதான் ஏர் கண்டிஷனரின் தத்துவம் கூட. ஸோ அதையே வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த வெப்ப மாற்றி வந்து உள்ளே அதனுடைய வெப்பம் உள்ளே வராமல் வெளியில் போகிற மாதிரி பண்ணிட்டோம்னா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிர்ச்சி அடைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஏர் கண்டிஷனுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ.